தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குடியரசு அரசியலமைப்பை தற்காத்து பேணி காக்க உறுதி பூண்டார் புதிய மேலவை தலைவர். 21வது மேலவை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் டத்து அவாங் மீமி அவாங் பர் அலி பாசா தமது கடமைகளை நேர்மையாக நிறைவேற்றுவதோடு மலேசியாவிற்கு தமது முழு விசுவாசத்தையும் அளித்து குடியரசு அரசியலமைப்பை தற்காத்து பேணிக்காக உறுதி பூண்டுள்ளார். மேலவை உறுப்பினர்களால் வழங்கப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பை மிகப்பெரிய கௌரவமாக தாம் கருதுவதாகவும், இன்று முதல் அமலாக்கம் காணும் தமது நியமனம் சரவாக் தினத்தை அனுசரிக்கும் அம்மாநிலத்திற்கும் சிறப்பு மிக்கது என்று அவாங் மீமி வர்ணித்துள்ளார். இந்த எனக்கு மட்டும் வரலாற்று மிக்க நாள் அல்ல, சரவாக் மாநிலத்தை சேர்ந்து எனக்கு வழங்கப்பட்ட கௌரவமும் அங்கீகாரமும் இதுவாகும் என 21வது மேலவை தலைவராக மலேசிய மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். அதோடு நேற்று சரவாக் நிலமும் காலனித்துவ ஆட்சிகள் இருந்து விடுபட்ட தினத்தை கொண்டாடப்படுகிறது என்றார் அவர். கடந்த மே 10 காலமான டத்து மொத்தாங் தகாலுக்கு பதிலாக அவாங் பீமி நியமிக்கப்பட்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டியின் புதிய நடைமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட கூறுகளில் ஏற்கனவே நடப்பில் இருந்த நடைமுறைகளை தரம் உயர்த்தும் வகையில் புதிய நடைமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இதனை அனைத்துலக ஒலிம்பிக் செயற்குழு IOC உறுதி செய்துள்ளது. இந்த உலக புகழ்பெற்ற விளையாட்டுப் போட்டியின் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் அதே வேளையில் அப்போட்டியின் வழி உள்ளூர் மக்களுக்கு நீடித்த நன்மைகளை உறுதி செய்வதும் அடங்கும் என IOC கூறியுள்ளது. இதனிடையே இன்னும் சில நாட்களில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தொடக்கம் காணும் நிலையில் அதன் ஏற்பாடுகள் தீவிரம் அடைந்துள்ளன. பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் தொடக்க விழாவிற்கு முன்னதாக பாரிஸின் செயின்ட் நதிக்கரையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். உலகின் பிரசித்தி பெற்ற சைக்கிளோட்ட போட்டிகளில் ஒன்றான டூர் தி பிரான்ஸ் போட்டியில் ஸ்லோவேனியாவின் தடேஷ் புகார் 3வது முறையாக வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். ஸ்பெயின் ரியல் மெட்ரிக் கிளப்பில் புதிதாக இணைந்திருக்கும் பிரான்சின் இளம் ஆட்டக்காரர் கிளியன் எம்பாவேக்கு ஆண்டுக்கு 1.63 கோடி பவுண்ட் ஸ்டெர்லிங் அல்லது 15.93 லட்சம் ரிங்கிட் சம்பளமாக வழங்கப்படுகிறது. 87 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருளை வைத்திருந்த பெண் கைது. 273.7 கிலோகிராம் எடை கொண்ட 87 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான மீதாபிட்டமைன் வகை போதைப் பொருளை வைத்திருந்த 35 வயதுடைய உள்நாட்டு பெண் ஒருவர் கடந்த July 5 ஸ்லாங்கூர் பூச்சோங் பண்டார் புத்திரியில் பிடிபட்டார். அப்பெண் செலுத்தி வந்த ஹுண்டாய் ஸ்டாரெக்ஸ் ரக காரில் சீன தேநீர் முத்திரையில் 268 பொட்டலங்களிலான 13 மூட்டைகள் கண்டெடுக்கப்பட்டதாக அரச மலேசிய சுங்கத்துறையின் இடைக்கால துணை தலைமை இயக்குநர் ரிபுவான் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கை மற்றும் பறிமுதலின் வழி 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் அப்போதைப் பொருளின் பயன்பாட்டிலிருந்து காப்பாற்றப்பட்டிருப்பதாக நேற்று சிரம்பானில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். இவ்வழக்கு 1952 அபாயகர போதைப் பொருள் சட்டம் செக்ஷன் 39B(1A)ன் கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் 12க்கும் குறையாத பிரம்படி விதிக்கப்படும். இணைய பகடி வதை சட்ட திருத்தம் எவ்வாறு அமைய வேண்டும் விளக்குகிறார் வழக்கறிஞர் சகுந்தலா. உடல் அளவில் இல்லாமல் மனதளவில் சித்திரவதையை உருவாக்கி ஒருவரின் உயிரை மாய்த்துக் கொள்ள வைக்கிறது இணைய பகடி வதை. மலேசிய அரசாங்கம் பதிவேட்டில் இது தொடர்பிலான சட்டம் இயற்றப்படாத நிலையில் அக்கொடூரத்தை புரிந்தவர்கள் மிக எளிதில் தப்பித்து போகின்றனர். எனவே இணைய பகடி வதையை செய்வோர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சட்டம் 574 அல்லது குற்றவியல் சட்டம் மசோதாவில் திருத்தம் செய்ய அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்நிலையில் எம்மாதிரியான திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டும், மக்கள் குறிப்பாக சமூக வலைதள பயனர்கள் எத்தகைய விவரங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பது போன்ற கூறுகளை தெரிந்து கொள்வோம். இலக்கவியல் அமைச்சு, உள்துறை அமைச்சு, தொடர்பு அமைச்சு ஆகிய 3 அமைச்சுகளின் ஒத்துழைப்புடன் இணைய பகடி வதைக்கு எதிரான குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான அமைச்சால் வரும் அக்டோபர் 1 மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதற்கான சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னதாக எந்தெந்த செயல்கள் இணைய பகடி வதையாக வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை விவரிக்கிறார் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசுவாமி. ஃபிளாமிங் என்றால் உணர்வை தூண்டக்கூடிய தகாத வார்த்தைகளை இணையதள வாசிகளிடையே உபயோகிப்பது, அதாவது விரோத தன்மையுடன் பேசுவது,
ஹரஸ்மெண்ட் என்றால் தீய கருத்துக்களை குறிப்பிட்ட ஒருவர் மீது தொடர்ந்தார் போல வைப்பது, சைபர் ஸ்டாக்கிங் என்றால் இணையம் மூலமாக ஒருவரை பின்தொடர்ந்து அவரை பற்றி இழிவான சொற்களை பயன்படுத்தி தகவல் பரப்புதல், டெனிகிரேஷன் என்றால் ஒருவர் பற்றிய வதந்திகளை இணையம் மூலமாக பரப்புதல், இம்பர்சனேஷன் என்றால் ஆள்மாறாட்டம் செய்து செய்திகளை பரப்புதல் என்று அவர் தெளிவுபடுத்தினார். அது மட்டுமின்றி டிகரிங், அதாவது தந்திரமாக பிறரை நம்ப வைத்து பொய்யான தகவலை பகிர செய்தல், எக்ஸ்க்ளூஷன் எனப்படும் வேண்டுமென்ற இணையதளத்தில் ஒருவரை பங்கேற்க விடாமல் செய்தல் ஆகியவையும் இணைய பகுதி விதையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பொது சேவைத்துறைக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு நீதிமன்றம் தலையீடு. பொது சேவைத்துறைக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் 5 விழுக்காடு சுதந்திர போரில் உயிரிழந்த முன்னாள் ராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படலாம் என்று வங்காளதேசத்தின் உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. பொது சேவைத்துறைக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டு முறையினால் கடந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் 114 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த ஒதுக்கீட்டு முறையை நீதிமன்றம் ரத்து செய்தது. மேலும் கல்வி தேர்ச்சி அடிப்படையில் பொது சேவைத்துறைக்கான வேலைவாய்ப்பு 93 விழுக்காடு வழங்கப்பட உள்ளது. மீதமுள்ள 2 விழுக்காடு சிறுபான்மையினருக்கும் மாற்றுத்திறனாளி பிரிவிற்கும் வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து போராட்டங்கள் தொடரப்படலாம் என்று நம்பப்படுகிறது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அரசாங்கம் அமல்படுத்தும் என்று சட்டத்துறை அமைச்சர் அனிசுல் ஹக் தெரிவித்தார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அந்நாட்டின் மீதான பிடியை இழந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அனிசுல் மறுத்துள்ளார். லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி மறுத்து விசாரணை கோரினார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் 40,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டு வாங்கியதாக நம்பப்படும் காப்ரல் அந்தஸ்தில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவர் நேற்று அருள்சா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரினார். நீதிபதி நா பிரசிலா ஹேமமாலினி முன்னிலையில் அம்மூன்று குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்ட சசாலி லுக்மான் மறுத்து விசாரணை கோரினார். 1952 போதைப் பொருள் சட்டம் செக்ஷன் 39B இன் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 29 வயதுடைய நபரின் குற்றப்பிரிவை குறைக்க உதவும் பொருட்டு அம்மூன்று குற்றங்களையும் தாம் செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 2022 நவம்பர் 29ஆம் தேதி ஒரு தனிநபரிடம் இருந்து 40,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. 2வது குற்றச்சாட்டின்படி அவர் 10,000 ரிங்கிட் லஞ்சம் வாங்கியதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த 2022 நவம்பர் 30ஆம் தேதி தாம் 9,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்பட்டதாக 3ஆம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் எதிர்ப்பு சட்டம் செக்ஷன் 16A கீழ் அவர் மீது அம்மூன்று குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. புதிய மேலவை தலைவராக அவாங் விவி நியமனம். மக்களவையின் புதிய மேலவை தலைவராக செனட்டர் டத்து அவாங் விமி அவாங் அலிபாசா நியமிக்கப்பட்டார். நேற்று மக்களவை கூட்டம் தொடங்கிய போது அதன் துணைத் தலைவர் டத்து நூர் ஜஸ்லான் முகமத் அந்நியமனம் குறித்து அறிவித்தார். முன்னதாக மேலவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டத்து அவாங் விமியை முன்மொழிந்ததாக நூர் ஜஸ்லான் கூறினார். கூட்டு விதிமுறை 2:1 இணங்க ஒரு நபரின் பெயர் முன்மொழியப்பட்டதாக மக்களவை செயலாளர் எனக்கு தெரிவித்தார். 2024 ஜூலை 15ஆம் தேதி மேலவை தலைவராக அந்நபர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்றார் அவர். சரவாக்கை பூமி பூர்வீகமாக கொண்ட அவாங் விமி தேசிய சட்டத்தில் அந்தஸ்தும் அனுபவமும் பெற்றவர் என்று அவரின் பெயரை முன்மொழிந்த போது அன்வார் தெரிவித்தார். 1984 போர்னியோ சரவாக் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றியதோடு கூட்டரசு நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்ற நிலையில் பல்வேறு வழக்குகளை வழிநடத்தி அனுபவம் பெற்ற அவர் 1998 குச்சிங் துறைமுக ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார்.